என்று நான் சொல்லும் பொழுது இந்த எமோஷனல் எபிடமிக் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஸ்ட்ரெஸ் பலரை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து மீண்டு கொள்வதற்காக 3S சொன்னேன். சேவியர் ஹாஸ் சிம்பதி, அவர் சேவியர் இஸ் சோவரன், அவர் சேவியர் இஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸ்ட்ராட்டஜி சொல்லாம இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை குறித்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ட்ராட்டஜி 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திற்கு நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படி படிப்படியாக ஒரு காரியத்தை செய்கின்றார் என்று நமக்கு தெரியும். அங்க ஸ்ட்ரெஸ் எப்படி தெரியுங்களா, ஒரு சில நேரங்கள்ல ஒரே ஒரு காரியம் நடக்குங்க, ஒரே ஒரு தவறு செய்திருப்போம், அந்த ஒரு தவறு லைக் a pack of cards எல்லாம் விழுந்து விடுகின்ற ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் விட்டு விட்டேன். அப்படிதான் தீர்க்கதரிசியின் புதல்வர்களில் ஒருவனாகிய ஒருத்தர் மரித்து போகின்றான். அவன் மரித்த காரணத்தினாலே 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனத்திற்கு நீங்க கடந்து போய் பார்ப்பீர்களே, ஆனால் அவர் மரித்து போகும் பொழுது ஹீ இஸ் அ பிரெட் வின்னர், அவங்க வீட்டுக்கு ஆகாரத்தை கொண்டு வரக்கூடிய அவர் தான், அவரை நம்பிதான் அந்த குடும்பமே இருக்கு. அவர் இறந்ததுமே அந்த குடும்பமே ஒன்றும் இல்லாதவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அங்க அந்த கலாச்சாரத்துல பெண்கள் போய் வேலை செய்ய கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, 2 பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகளையும் கடன் வாங்கினவர்கள் படுத்துகின்ற அவஸ்தையினாலே அவர்களையும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில அந்த அம்மா கலங்கி நிற்கின்றதை பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி வந்து 2வது வசனத்திலே கேட்கின்றார், உன்னிடத்திலே என்ன இருக்கிறது என்று சொல்லி, வீட்டில் என்ன இருக்கு? அந்த அம்மா சொல்றாங்க அடுத்த வசனத்துல, எங்க வீட்டில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குங்க. அந்த எண்ணெய் எதை குறிக்கிறது பிரியமானவர்களே? எண்ணெய் எப்பொழுதும் வேதாகமத்திலே வரும் பொழுதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், அது அபிஷேகத்தை குறிக்கிறது. என்னிடத்துல கொஞ்சோண்டு அபிஷேகம் இருக்குங்க, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், ஆனா நான் இழக்க முடியாதது ஒன்னே ஒண்ணு, அபிஷேகத்தை பிடித்து கொண்டு இருக்கின்றேன். அந்த கொஞ்சம் அபிஷேகம் போதும், எடுத்து வான்னு சொல்றாரு எலிசா தீர்க்கதரிசி. அந்த அம்மா அந்த எண்ணெயை எடுத்து வரும்பொழுது, நீ போய் பக்கத்து வீட்டில இருந்தெல்லாம் பாத்திரத்தை எடுத்து வான்னு சொல்றாங்க. நாம பார்க்கும்போது அந்த பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக இருக்கின்ற அத்தனை பாத்திரமும் நிரம்பி வழியும்படியாக ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறவராய் இருக்கின்றார் பிரியமானவர்களே. இது ஸ்ட்ராட்டஜி என்னங்க, ஹவ் டு வி கெட் அவுட் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் என்று பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம், முதலாவது ஷீ சாட் எலிசா தி ப்ராஃபெட். வி ஹவ் டு சீக் தி லார்ட், ஆண்டவரை தேடி போக வேண்டும். அந்த அம்மா எலிசா தீர்க்கதரிசி வருகின்றதை பார்த்து அவர் சொல்லுகிறதை கேட்டார், முதல்ல கேட்கிறார். ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, அவர் சொல்லுகிறபடி செய்கின்றார்கள். சப்மிட்டிங், ஜஸ்ட் நாட் சீக்கிங் பட் ஆல்சோ சப்மிட்டிங். ஏன்னா வந்திருக்கிறவர் வந்து அவங்க கணவருடைய கூட இருந்து அவருடைய தலைவர் எலிசா தீர்க்கதரிசி. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறதை மாத்திரம் கேட்கவில்லை, அவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படுகிறார்கள், சப்மிஷன். மூன்றாவது, அவங்க சொல்லுகிற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு சீஸ் பண்ணி அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை செய்கிறாங்க, அவங்க சொல்லுகிறபடி அந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்று. சில நேரங்களில் பிரியமானவர்களே, கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி, பேர் ஈ அனதர்ஸ் பேர்டன். நாம் மற்றவர்களுடைய, எனக்கு என்ன ஆச்சுன்னு நாம் இருக்கிறதுக்காக இல்லை, மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கணும். மற்றவர்களுடைய பாரம், பல பேரிடத்துல நம்ம கொஞ்சம் பேசி இருந்தா ஆஹா அவன் மரித்திருக்க வேண்டாம், மன அழுத்தத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே நாம் பேச வேண்டும். 2 வார்த்தை இருக்குங்க, ஒன்னு பாரம், இன்னொன்னு சுமை. பல பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சுமையை எடுத்து நம்ம மேல வச்சிருவாங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னா, அவங்க சுமைய வச்சுட்டு நமக்கே ஏற்கனவே பல பிரச்சனை இருக்கும், அவங்க சுமையும் வச்சுட்டு நாம போவோம். சுமை இல்லை, பாரத்தை சுமக்க அழைக்கப்படுகிறது. பாரம் என்று சொல்லும்பொழுது, burdens can be shared but not the load. ஆகவே நாம் எச்சரிக்கையா இருந்து, பல பேர் இந்த பாரம் இந்த லோடு எடுத்தே மறித்து போயிடுவார், ஆனா நாம அப்படி இருக்காம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க, let us share. First thing is seek, second thing is submit, third thing is sharing. இந்த 3 காரியங்கள் தான் ஸ்ட்ராட்டஜி. First, எலிசா தீர்க்கதரிசி சொன்னதை போல அந்த அம்மா செய்றாங்க. 2வது, அவங்க இடத்தை கேட்பது மாத்திரம் இல்ல, சொன்னதை செய்தார்கள். 2வது ஒபீடியன்ஸ். 3வது பார்க்கும்போது அவர்கள் ஷேர் பண்ணாங்க அவங்களுடைய அனாயிண்டிங், அபிஷேகம், எண்ணெய் ஷேர் பண்ணும் போதெல்லாம் எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றுகிற தேவன் நமக்கு இந்த நாளிலும் அந்த ஸ்ட்ரெஸ்லிருந்து வெளியே வர உதவி செய்வார். லெட் அஸ் சீக், லெட் அஸ் சப்மிட், லெட் அஸ் ஷேர் அண்ட் ரிஜாய்ஸ் இன் தி லார்ட். லெட் தி ஸ்ட்ரெஸ் கோ அவே. இட் இஸ் அன் எமோஷனல் எபிடமிக், பீவேர் ஆஃப் இட். குட் மார்னிங்.